சுப்பிரமணியபுரம் மாதிரி ரத்தமும் சதையுமா இருக்கு. வெற்றிமாறன் கதைன்றது அங்கங்க தெரிஞ்சது. சூரிய ரொம்ப கிளப்பிட்டாப்ல, சூப்பரா நடிச்சிருக்காப்ல. விஜய் அஜித் எல்லாரும் தோத்துருவாங்க, அந்த அளவு காட்டியிருக்காங்க சூர்யா. இந்த சாம்பார் சாதம், புளிச்சாதம் இந்த மாதிரி கலப்படமா இருந்த பிறகும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்குறப்போ நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் சூரியை பார்த்து பயப்படும், நல்லா பண்ணியிருக்கேன். சூர்யா வந்து நீ ஜோக் பண்ணாருனா, காமெடி பண்ணாரா, சிரிக்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சூரிய ஆக்டிங் காண்டி இனிமேட்டு பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பண்ணலாமா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு நல்ல எண்ட் ஆஃப் சீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிருந்தான். இந்த நடிப்பெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே வச்சிருந்தாப்புலன்றது தெரியல. மதுரை சென்ட்ரல் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூரிய அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்க படம் கருடன். கருடன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சூப்பருங்க. அடுத்த ஹீரோ சூரி தான். சுப்பிரமணியபுரம் மாதிரி ரத்தமும் சதையுமா இருக்கு. சூரிக்கு கம்பேக் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க சூரியன், எல்லாரும் நல்லா சசி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவில் பயங்கரமாக உண்மையிலேயே ஒரு காமன் நேரம் இருக்க முடியல சீட்டில் எல்லாம், அந்த அளவுக்கு இன்டர்வியூவில் பயங்கரமாக பிளாக் இருந்துச்சு. இப்போ கதையை முடிக்கணும்னு நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூரிய ஆக்டிங் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதுக்காக ரெண்டு தடவை மூணு தடவை கூட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி கேரக்டர் ஆரம்பிச்சாரோ அந்த கேரக்டர் அப்படியே முழுசாக முடிக்கிற மாதிரி முடிச்சாங்க. கண்டிப்பாக படம் சூப்பராக இருந்தது. இது வெற்றிமாறன் கதைன்றது அங்கங்கே தெரிஞ்சது. ஸ்க்ரீன் பிளே மட்டும் டேரக்டர் பண்ணியிருக்காருன்னு தெரியுது, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்கு. எப்படி சூரிய கிளப்பிட்டாப்ல, சசிகுமார் எப்படி பண்ணி, சசிகுமார் நல்லா இருக்கு, சூரிய ரொம்ப கிளப்பிட்டாப்ல, சூப்பராக நடிச்சிருக்காப்ல. சுப்பிரமணியபுரம் அதை விட செம்மையாக இருக்கு. சூரியனால எக்ஸலண்டாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. பழையதான் ஆனால் நல்லா இருக்கு. சூர்யா இல்லை, கருடன் சசிகுமாருக்கு அவ்வளோ வேலை இல்லை. ஒரு இதை பற்றி எடுத்திருக்காப்புல வெற்றிமாறன் கதை நல்லா எழுதியிருக்காரு. துறை சந்திக்க மாட்டேன் டைரக்ஷன் பரவாயில்ல. பாட்டு அவ்வளோ ஒன்றும் விடுபடலை. ஓவர் யுவன் ராஜா வந்து பேக்ரவுண்டு மியூசிக் தான், அதான் நல்லாயிருக்கும். படம் பார்க்கல ஒரு தடவை, லேடிஸோடு பார்க்க முடியாது. அதை வேற போய் ஃபேஸ்புக்கில் வேற போட்டு ஊரெல்லாம் போட்டு எல்லாம் எல்லையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தோம் நீ இந்த இப்படி வந்தால் எதாவது போடணும்ல. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குதே சொல்கிறோம். இப்போ இது எந்த சேனலு? மதுரை சென்ட்ரலா? அதான் என்ன இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்க. கண்டிப்பாக போடும் படம் எல்லாருக்கும் பார்க்கலாம். லேடிஸ்க்கு பார்க்க முடியாது, ஜென்ஸ் ஓரளவு பார்க்கலாம். அவை சூரியோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கேன். அதை வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை நடிக்க வச்சுருக்காங்க. அது வேற இது வேற. இது வந்து நட்பு பகை, நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அவனுக்கு விசுவாசமாக இருக்கான், விசுவாசமாக உறவா அப்படின்றத கதையை முடிச்சிருக்காங்க. என்ன தான் தப்பு பண்ணி போயிட்டே இருந்தாலும், எல்லாருக்கும் தெரியாதுன்னு போயிட்டு இருந்தாலும், கடைசியில் மேலே இருக்க கரெக்டே மாதிரி பார்க்குற மாதிரி படத்தை முடிச்சிருக்கேன். பார்க்கலாம், விசுவாசத்துக்கு கரெக்டாக இருக்காப்ல. விடுதலை வேறு மாதிரி, இது வேறு மாதிரி இருக்குது. இது விசுவாசத்துக்காண்டி கரெக்டாக பண்ணுறதா? படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு இந்த சாம்பார் சாதம், புளிச்சாதம் இந்த மாதிரி கலப்படமாக இருந்தால் பிறகும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்குறப்போ சூரி காண்டி படம் பார்க்கலாம், உட்காந்து சூரிய ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்றக்காண்டி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சசிகுமார் படத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு மிக்சடாக இருந்துச்சு. படம் சூப்பரானா நல்லா இருக்குது. அதாவது சசிகுமார் வெஸ்ட்டு சொல்லப்போனால் ஒரு லெஜெண்ட்லேருந்து விஜய் அஜித் எல்லாம் எல்லோரும் தோத்துருவாங்க, அந்த அளவு காட்டியிருக்காங்க சூர்யா. வேலை அவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க சூர்யா. அதில் நான் சூர்யா வந்து ஒரு காமெடி ரோலாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் லவ், ஒரு ஆக்ஷன் கிங்கு எல்லாமே எல்லோரும் தோத்துருவாங்க சொல்லப்போனால். அவர் தான் இப்போ லெஜெண்டில் நிற்கிறாப்பில். கதை நல்லாயிருக்கு, எல்லாருடைய நடிப்பு நல்லாயிருக்கு, சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. சூரிய நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் சூரியை பார்த்து பயப்படும், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. சூர்யா தரமாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, தரமாக செதுக்கி இருக்காது, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, மிரட்டிட்டாப்ல நல்லா படம் வேற லெவலு. கண்டன்டா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒருத்தனை படம் சூரியன் கிளப்பிட்டாப்ல படம் நல்லா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங்கும் யுவன் மியூசிக் ரெண்டுமே படத்தில் ஹைலைட்டாக இருக்குது. விடுதலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அவர் நடிக்கிறது இல்லை. இப்போ சூர்யா வந்து நம்ம ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கலாம். அதனால நீ சூர்யா வந்து நீ ஜோக் பண்ணாருனா, காமெடி பண்ணாரா, சிரிக்க முடியுமா என்னன்னு தெரில. பட் ஆனால் சூரிய ஆக்டிங் காண்டி இனிமேட்டு பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பண்ணலாமா? சூப்பராக இருக்குது சார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சசிகுமார் சொல்லவே வேணாம், அவருடைய நட்புக்கு உதாரணம் தான் சார் இந்த படம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பார்க்கலாம். நண்பர்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லவங்க கெட்டவங்க எப்படி வாழணும் அப்படின்றத நல்லா அருமையாக சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆமாம், புதுசாக இருக்குது. காமெடி ஆக்டர் சூரியா வந்து ஹீரோவாக இருக்கா, சசிகுமார் எல்லாருக்குமே கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம்.
சூரியனை ரொம்ப வித்தியாசம், ரொம்ப நம்பிக்கையோடு வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மியூசிக் சொல்லவே முடியாது, வேற லெவல். அவர் ஆக்ஷன் ஒரு பக்கம், மியூசிக் ஒரு பக்கம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு நல்ல எண்ட் ஆஃப் சீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசம் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ படம், சூப்பராக இருக்குது படம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு மூணு தடவை கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தானே படம் இருக்குது. எல்லாரோட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. ஆனால் ஆமாண்ணே, கண்டிப்பாக இந்த நடிப்பெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே வச்சுருந்தாப்புலன்றது தெரியலண்ணே சரியா. ஆனால் உண்மையிலே சூரிய எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுவாப்புலன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மையிலே காமெடியோட காமெடி பண்ணுறதோட இந்த இது ஹீரோ விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. நீங்கள் கருடன் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜய் விஷ்வா. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.